இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பெரியவரை எதேச்சியாக மீட் பண்ணோம். அவர் ரொம்ப வேகமாக எங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டு இருந்தார். நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணிட்டே போனோம், இந்த வயசுலேயும் இந்த பெரியவர் எப்படி நடந்து வர்றாரு பாரு, நம்மளாம் இந்த வயசில் உயிரோடு இருப்போமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவருக்கு ஒரு 69-70 வயசு இருக்கும், கையில் ஒரு வயர் கூட அதில் ஏதோ வாங்கி வச்சுட்டு ரோட்டை பார்த்து நடக்காமல் அவரோட வாட்சை பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருந்தார். ரோட்டிலேருந்து ஒரு கல் பட்டு அப்படியே தடுமாறிட்டார். நாங்கள் ஒரு நிமிஷம் பதறிட்டோம், ஐயோ கீழே விழுந்துருவாரோ அப்படின்ட்டு. பட் அவர் அப்படியே ஸ்டெடியாகி நின்று கீழே குனிஞ்சு பார்த்தாரு, காலிலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு எகைன் அவர் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் தான் ஒரு நிமிஷம் பதறிட்டோம், ஐயோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பக்கத்தில் போய் ஐயோ இப்படி ரத்தம் கொட்டிகிட்ருக்கு, நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்தோம். தண்ணியை குடிச்சிட்டும் அவர் வாட்சையே பார்த்துட்டு இருந்தார். டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்பணும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. நாங்கள் கேட்டோம், காலில் இப்படி ரத்தம் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணல, அதாவது செப்டிக் ஆயிரும், நீங்கள் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்களில் ஒருத்தி வேற, தாத்தாக்கு பெருசாக ஏதாவது வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் தாத்தா அப்படின்னா, அவள் கேட்ட காமெடி டோனில் அந்த தாத்தாக்கே சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சிட்டே சொன்னார், இந்த கிழவனுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக வெட்டி முடிக்கிற வேலைலாம் இல்லைம்மா, வீட்டில் என் பொண்டாட்டி சாப்பிடாம உட்காந்துருப்பா, அவளுக்கு டிஃபன் வாங்கலான்னு தான் வந்தேன், கடையில் ஆல்ரெடி ரொம்ப கூட்டம், அந்த கடைக்கார தம்பி வேறு டிஃபன் கட்டி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இப்போ எனக்கும் காலில் அடிபட்டுருச்சுன்னு நான் உங்களோட உட்காந்துட்டேன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும், அவள் பசி தாங்க மாட்டா அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு அந்த ஆன்சரை கேட்டு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம், ஏங்க உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ கண்டிப்பானவங்களா, உங்கள் காலில் அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, அதனால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூடவா திட்டுவாங்க, ஏன் டிஃபன் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் உட்காருங்க சரி பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெரியவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்கள், அது எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் சொன்னார், இல்லைம்மா என் ஒய்ஃப் என்னை திட்டவே மாட்டா, என்ன என் ஒய்ஃப் 4 வருஷமாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் மென்டலி டிஸார்டர் ஆகி வீட்டில் இருக்கா, அவள் ஒரு குழந்தை மாதிரி, அவளுக்கு நான் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தாலும் நாங்கள் கேட்டோம், அதான் அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாதே, ஸோ உங்கள் காலை சரி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கொண்டு போய் டிஃபன் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், அவள் பசி தாங்க மாட்டாமா, அவளுக்கு வேணா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அவள் யாருன்னு தெரியும் இல்லையா, எங்களுக்கு கல்யாணமாகி 40 வருஷம் ஆச்சு, இந்த 40 வருஷத்தில் அவள் என்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டா, நான் இந்த 4 வருஷமாக தான் அவளை குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சுய புத்தியோடு இருந்தாலும் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தாலும் அவளுக்கு நான் யாருன்னே தெரியலனாலும் எனக்கு அவள் யாருன்னு தெரியும், அவள் என்றைக்குமே என்னோடய குடும்பத் தலைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இதுதான உண்மையான தாம்பத்தியம், உடல் உறவு மட்டும்தான் தாம்பத்தியமா, உள்ள உறவும் தாம்பத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எங்களுக்கு வார்த்தைகள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த தாத்தா அங்கேருந்து போயிட்டாரு.